வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம டேரக்டர் ராஜமௌலியோட RRR மூவியை பற்றி பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1920 பிரிட்டிஷ் எடுத்து போகிறான ரெண்டு ஃப்ரீடம் ஃபைட்டரோட ஸ்டோரி தான் இது. சீதாராம அண்ட் பீம். இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்டிஷோட ஆட்சியை எதிர்த்து ரெண்டு பேரும் ஊர் மக்களோட போராடுறாங்க. ஃபைனலாக பிரிட்டிஷ் எடுத்து இவங்க ஜெயிச்சாங்களா, ஊர் மக்கள் எல்லாரையும் இவங்க காப்பாற்றினாங்களா, இதுதான் படத்தோட ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் சொன்னால் ஸ்டோரியை உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். இந்த வீடியோவில் நான் எந்த விஷயத்தையும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. படம் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ஃபிலிம். பிரிட்டிஷ் எடுத்து நம்ம ஆளுங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக போராடுறாங்க. ஸோ ஆப்வியஸாக இந்த மூவியில் பிரிட்டிஷ் பீப்புள் தான் வில்லன்ஸ். எந்த மாதிரி அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிறாங்க அந்த விஷயம் எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்கானுங்க. ஆனால் பிரிட்டிஷ்காரனுங்க ஒரு படிக்கு மேலே போய் சின்ன பொண்ணெல்லாம் கடத்திட்டு போய் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஜூனியர் என்டிஆர் பீம்னு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவர் அந்த பொண்ணை எப்படியாவது திருப்பி காப்பாற்றி கொண்டு வரணும்னு பார்க்குறாரு. அவர் பின்னாடி ஒரு ஊரே இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் இந்த இடத்துல இவரை சமாளிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சீதாராமானு பிரிட்டிஷ்காக வேலை செய்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பீம் கூட பழக விடுறதுக்கு ஒரு ஸ்பை அனுப்புகிறாங்க. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம ராம்சரண். அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. ஒரு கட்டத்தில் பிரிட்டிஷ் பீப்புள் பண்ணுறது தப்புன்னு சீதாராமுக்கு புரிய வந்து இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பிரிட்டிஷை எடுத்து போராடுறாங்க. மூவி ஃபுல்லாகவே நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, பட் அந்த இடத்துல தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். வழக்கமாக ஒரு வார் மூவி ஹிஸ்டாரிக்கல் பேஸ் மூவி இல்லைன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்கான பேட்டில் சீன்ஸ் தான் இருக்கும். பட் இந்த மூவியோட ஃபைட் எல்லாமே ரொம்பவே கமர்ஷியலாக இருக்குது. ஒரு ஆள் 10 பேரை அடிக்கிறது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஈஸியாக எதிரிங்கள்லாம் சமாளிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே கமர்ஷியலான பேட்டில் சீன்ஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போதே நம்மளுக்கு கொஞ்சம் ஆடாக ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலாக ஜூனியர் என்டிஆர் புல்லட்டை காலால் உதச்சி தோளில் தூக்கி வச்சுட்டு கை குழந்தை வாக்கிங் கூட்டு போகிற மாதிரி அழகாக புல்லட்டை தோல் மேலே வச்சு நடந்து போயிட்டுருக்காரு. நெக்ஸ்ட் கிளைமேக்ஸில் ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் ரெண்டு பேருமே டேக் டீம் போட்டு எதில் இருக்க 50 வில்லன்களை அசால்ட்டாக அடித்து போட்டு தள்ளுவாங்க. அதுலேயும் அவங்களோட காம்போ ஒர்க்கெல்லாம் பாராட்டியே அவனோட கேப்டன் அமெரிக்கா அண்ட் விண்டர் சோல்ஜர் ரெண்டு பேரும் சேர்ந்து அயன்மேனை பொழக்கிற அளவுக்கு இவங்களோட காம்போவெல்லாம் ஒத்துப்போவும். உண்மையாக சொல்கிற மூவியோட ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்க போது லைட்டாக கடுப்பாக தான் இருந்துச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்குலாம் இதே மாதிரி பண்ண போகிறீங்க? ஒரு ஆள் 10 பேர் அடிக்கிறது, 5 பேர் அடிக்கிறதுனா அதுலேருந்து வெளில வாங்கினா வரமாட்டேன்னு எல்லாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மற்றபடி பார்த்தோன்னா மூவி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸ்டோரி வைஸாக இருக்கட்டும், எமோஷ்னல் வைஸ், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், சைட் கேரக்டர், ஆல்சோ இவங்க சுதந்திரத்துக்காக போராடுறது, அது எல்லாமே டெக்னிக்கலாக எமோஷ்னலாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வரப்போ தான் ரொம்பவே கடுப்பாக இருந்துச்சு. என்னடா ஒன்று அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்கீங்க? இதுவே ஒரு நார்மலான கமர்ஷியல் மூவிக்கு நான் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன், பட் இது ஒரு வார் பேஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவி. இந்த மூவிக்கு கமர்ஷியலான பேட்டில் சீன்ஸ்னால் சுத்தமாக செட் ஆகலை. ஸ்டோரியை அது லைட்டாக மிஸ்லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சைட் கேரக்டர் வைஸ் பார்த்தோன்னா எல்லாருமே சூப்பர் ஓசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் போய் நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே நார்மலாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருக்காங்க. சில இடத்துல லைட்டாக ஆஃப் பிட் ஆகிற மாதிரி இருக்குது, பட் ஆனாலும் இந்தியன் கேரக்டரோட பிரிட்டிஷ் கேரக்டருக்கு அந்த ரோலுக்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சாங் அண்ட் டான்ஸோட கோரியோகிராஃபிலாம் ரொம்பவே நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே செமையான டான்ஸ் போட்டி போட்டு அனல் பறக்க வச்சிருக்காங்க. பட் இந்த சாங்ஸ்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டோரி நல்லா போயிட்டுருக்கு, அந்த இடத்துல சாங் வைக்கிறது கொஞ்சம் தேவையில்லையோன்னு நம்மளுக்கு தோணுது. இதை ஒரு கமர்ஷியல் மூவின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்ஸ் அண்ட் டான்ஸ் எல்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். அதே டைமில் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் லைட்டாக உங்களுக்கு கடுப்பேற்றும். ரீசன் என்னென்னா பாட்டுக்கு பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக செலவு பண்ணியிருக்காங்க. இந்த செலவை எக்ஸ்ட்ராவாக மூவியில் சில சீனில் ஆட் பண்ணியிருக்கலாம், இன்னும் சிஜிஐலாம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் இந்த மூவியோட விளம்பரத்துக்காக தான் பாட்டெல்லாம் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டான்ஸ் ஸ்டெப்பை வச்சு எந்த அளவுக்கு மூவியை ப்ரமோட் பண்ணாங்கன்னு. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்காக தான் இப்போ வர எல்லா மூவிலுமே டான்ஸ் எடுக்கிறாங்க. பட் ஸ்டோரிக்கு அது கொஞ்சம் மிஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஆல்சோ இந்த மூவியை இன்னும் கொஞ்சம் டார்க்காக எடுத்துருக்கலாம். லைக் மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் டெப்த்தாக போயிருக்கலாம். எல்லாரோட லைஃப்லையும் எந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் அது எல்லாமே பிக்கப் ஆகிடுது. இன்னும் கரெக்டாக சொன்னால் காஷ்மீர் ஃபைல்ஸ் மூவி மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து டார்க்காக எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் சிஜிஐ பேலஸோட செட்டிங் அதெல்லாம் வழக்கப்போலேயே சூப்பராக இருக்குது. அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஃபைனலாக எல்லாத்தோட ரொம்ப கடுப்பேற்றுற விஷயம் 3D. இந்த படத்தை எதுக்காக 3D எடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. பேட்டில் சீன்லனா அந்த 3D எஃபெக்டை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது, பட் இருந்தாலும் இந்த மூவியோட ஸ்டோரிக்கு இந்த ஜோனருக்கு 3D சுத்தமாக தேவையே இல்லை. மற்றபடி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்டோரியும் நம்மளை என்கேஜிங்காக வச்சுருக்கு. எமோஷ்னல் மூமெண்ட்ஸும் மூவியில் நிறையா இருக்குது. இந்த பேட்டில் சீன் அண்ட் 3D இந்த ரெண்டுத்துலேயும் தான் சொதப்பிட்டாங்க.
RRR மூவிக்கு என்னோட ரேட்டிங் 7.5 out of 10. இந்த மூவி பார்க்கலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். உங்கள் ஃபேமிலியோட போய் இந்த மூவியை பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே மக்கள்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மூவி பற்றினா உங்களோட ஒப்பீனியன், இந்த மூவிக்கு உங்களோட ரேட்டிங் என்ன கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்க.